விஷாலோட வாய்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது? அப்படின்னு ஒரு மூடு ஏத்துட்டா. இந்த படம் எடுக்கிறத வந்து நான் போய் முதல் நிப்பாட்டிட்டு வருவேங்க. விஷால் சாரோட எபிக் இத காமிச்சிருக்காங்க. விஷால் சாரோட எபிக் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நிறைய வருது காரணம் அவ்வளவுதான் இருக்கு இந்த படத்துல. வணக்கம் டா மாப்பிள, மின்னம்பலம் பிளஸ் இருந்து 2K டாக்கி. பேசிக்கா இந்த சோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நாங்க 2K கேட் வரப்போற படத்தை எல்லாம் பார்த்து நீங்க அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, ஆஹா, முக்கியமா உங்களை காப்பாத்த போறோம். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்து போயிருவீங்க. இதுல முக்கியமா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா, இல்ல ஓடிடில பார்க்கலாமா, இல்ல டிவிலயாச்சும் பார்க்கலாமா? இல்ல இல்ல, ஆக மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அதுதான் நாங்க சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். கிடைக்குது நீ வந்து ஃபோன் பண்ணி எந்த விஷயத்தை தடுக்கலாம். இந்த படம் எடுக்கிறத வந்து நான் போய் முத நிப்பாட்டிட்டு வருவேங்க. சூப்பர் படம்ங்க உண்மையிலேயே. விஷால் சாரோட எபிக் இத காமிச்சிருக்காங்க. விஷால் சாரோட எபிக் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நீங்க பாத்தீங்களா நான் பார்த்தா நம்ம தானே பார்த்தோம். திங்க் எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருந்தார். இட் வாஸ் ஹீரோ வந்து விஷால எஸ்ஜே சூர்யாவான்ற மாதிரி இருந்துச்சு. ஐ திங்க் எஸ்ஜே சூர்யா டிட் ஜஸ்டிஸ். வீட் இருக்கிறது ஜாக்கி பாண்டியன்னு பேர் வச்சிருக்கோம் அந்த படத்துல. தெரியாம மார்க் ஆண்டனி வச்சுட்டேன். அதேதான் மதன் பாண்டியனும் வந்து சும்மா சொல்ற மாதிரிலாம் இல்ல, அப்படிக்கே வந்து கால் பண்ணிட்டு கண்டிப்பா. இந்த படம் பரபரப்பா இருந்ததுப்பா. ஒரு தடவை பாக்கலாம், ஏதோ ஒரு தடவை பாக்கலாம், ஒரு தடவை தான் பாக்கலாம். எடுக்கணும். மூஞ்சி தெரியுது, வாயெல்லாம் தனியா தெரியுது. தலைவர் வந்து விஷால் வந்து ஒரு கால் பண்ணிருப்பாரு, அந்த மிஷின்ல இருந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருப்பாரு. அவங்க அப்பாட்ட பேசுறதுக்கு பேசுவாரு, அவன் ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பான். அந்த சண்டை முடியற வரையும் கால்ல இருப்பாரு. சண்டை முடிச்சுட்டு வந்து அவரே வந்து பேசுவாரு. அது வந்து கொஞ்சம் நானும் நோட்டீஸ் பண்ணேன், அங்க பேசுற டயலாக் இங்க வரைக்கும் கேக்குது. ஆமா, அவ்வளவு நேரம் அவரும் லைன்ல இருப்பாரு, அந்த காலும் கட்டாது. ஆனா இன்னொரு சீன்ல கால் கட்டிடும். இன்னொரு சீன்ல மட்டும் ஒரு சீன்ல கால் கட்டிடும். கரெக்டா அவர் அப்பா எடுத்து பேசும்போது கால் கட்டிடும். அது அதுதான் வந்து சினிமாட்டிக் ட்விஸ்ட். இப்போ நீ இதுல எதனா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து டைம் டிராவல்ல கண்டென்ட் இருக்கா? இல்லங்க. நான் சொல்றேன், எல்லாம் லாஜிக் இருக்கா? இல்லங்க. ஆனா விஷால் ஏதோ ட்ரை பண்ணாரு, செகண்ட் ஹாஃப்ல ஓகே. ஏங்க, நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சதுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஜெயிச்சிருச்சு.
சரி ஓகே இதெல்லாம் நம்ம பேசணுமே, இந்த எஸ்ஜே சூர்யா கேரக்டர் அந்த சைடு ஒருத்தர் வந்து நம்மளோட காவாலையா தெரியும்ல, இவர் பிளாஸ்ட் மோகன், பிளாஸ்ட் மோகன் எல்லா படத்துலயும் வராரு அப்படின்னு பாக்குறாரு. உண்மையாலே அவர் ஆக்டிங் வந்து நம்ம சொல்லியே ஆகணும், ஏன்னா வந்து வில்லனாவும் சரி ஓகேவா ஃப்ரெண்டாவும் சரி ஏங்க கார் தொடங்குறாலும் சரி இவ்வளவு சூப்பரா நடிக்கிறாரு, நீட்டா நடிச்சிருந்தாரு. என்ன என்ன மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாலும் அதை வந்து நெயில் பண்ணிருக்க, கரெக்டா ஆப்டா பண்ணியிருந்தாரு. அவரோட சொந்த புள்ளைய விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டோட புள்ள மேல பாசமா இருப்பாரு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் ஓகே சரியில்லை. ஆனால் அந்த விரல் சுடுற சீனு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பரப்பார்ல எஸ்ஜே சூர்யா அந்த சீனு அதெல்லாம் நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஜாக்கி அந்த பாண்டியனோட மதன் பாண்டியன் மேல்தான் ரொம்ப ஒரு நல்ல ஈர்ப்பு இருந்தது, ஏன்னா வந்து அப்பாவை ஃபோன் பண்ணி திட்டுவாரு அவருக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா, ஏண்டா மூணு ஃபோன் அவன் ஒரு கால் தான் பண்ணா மொத்த இதையும் மொத்த பாசியும் மாத்திட்டா, நீங்க அவனுக்கு மூணு கால் பண்ணியிருக்கேன் இப்ப வரைக்கும் நீ என்ன பிடிங்க இருக்கேன்னு கேட்பான். அந்த அதுவும் இல்லாம இந்த பழைய டிவி ஷோஸ் எல்லாம் வந்து அப்பப்போ காமிச்சிருந்தாங்க, அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? அந்த பக்கத்துல காலையில எந்திரிக்கும் போது எந்திரிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது, என்னடா இன்னும் எதுவும் மாறல அப்படின்ட்டு டீடைலிங்ஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த 90s அந்த 75 95 காட்டுற டீடைலிங்ஸ் வந்து நீட்டா கொடுத்துருந்தாங்க எல்லாமே. 2K கிட்ஸ் பார்க்கலாம் ரசிக்கலாம், ஆனா வந்து ரொம்ப ஆனா அப்பா விஷாலுக்கு வந்து விக் வச்ச மாதிரி பக்காவா தெரிஞ்சது, ஏதோ ஓட்ட வச்ச மாதிரி தனியா தெரிஞ்சது. அப்பா விஷாலுக்கு அவ்வளவு லாஸ்ட்லயே போட்டு காமிச்சிட்டானேங்க ஓட்ட வச்சதுல முடி வெட்டது வரைக்கும். அது வேற அது எதுக்கு, அது தேவையில்லாத கண்டென்ட், கேவலம் வந்து ஆக்டிங் கடைசியில ஒரு துப்பாக்கி சீன் வச்சனே பரவாயில்ல, தலைவனுக்கு ஏதோ ஒரு ரோல் கொடுத்துறாங்க அதே முடிச்சிட்டானுமே. சர்ப்ரைஸ் டிக்கிலோனாவோட லைட்டா ஒரு இது வந்த மாதிரி ஒரு ஃபீல். டிக்கிலோனா அது பேச வரல கூட கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டி எஸ்ஜே சூர்யாவோட என்ட்ரி ஆகட்டும் இல்ல விஷாலோட என்ட்ரி ஆகட்டும் பிஜிஎம் ஸ்கோர்ஸ் வந்து போட்டு தாக்கிருச்சு. அதோட இந்த ரெட்ரோ மிக்ஸ் அது பாட்டு என்னது, ஐயோ ரெட்ரோ மிக்ஸ் பாட்டு சண்டை பார்ல சண்டை போடும் போது பாடிட்டு இருப்பாங்களே, பஞ்சு மிட்டாய் சீல இல்ல பஞ்சு மிட்டாய் சீல இல்ல இது இன்னொரு பாட்டு கமல்ஹாசனோட பாட்டு ஒரு அந்த பார் சீன்ல இருக்கும். இருங்க இருங்க நான் வந்து ரெஃபர் பண்ணி சொல்லி ஆவேன் இந்த பாட்டு. அதை விட எனக்கு இதுல இந்த லாஸ்ட் இந்த ஃபைட்ல இந்த ஒரே ஒரு லாஜிக்கே இடிக்காது என்னன்னா, இந்த சைட்ல இருந்து ஒரு பெரிய கல் எடுத்துருந்து அடிப்பான், இந்த சைட்ல இருந்து ஒரு பெரிய கல் வந்து அடிப்பான், அதெல்லாம் ஒரு இப்படி 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 இப்படின்னு போயிடும் ரத்தம் மட்டும் வருவீங்க அப்படி அவ்வளவுதான். அவர் போய் ஒரே ஒருத்தர் தான் அடிப்பாரு ஒரு சைடு எஸ்டே சூர்யா, ஒரு எஸ்டே சூர்யாவுக்கு ஒரு ஒரு கல் அடிப்பாரு அவங்க படுத்துருவாங்க. பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன் வருது வருது விலகு விலகு அந்த சாங்கோட ரீமிக்ஸும் சூப்பரா இருக்கு. அதுவும் இல்லாம நிறைய இந்த 90s அதுவும் அந்த தலைவர் படத்துல அந்த சீன் ஒண்ணு இருக்கும்ல, தலைவர் நெஞ்சில பச்சை குத்தி இருக்க ஆனா வந்து முதுகுல குத்த வாத்தியார் 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 எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஓகேதான். இந்த படத்து இதுதான் இந்த மாதிரி சைலன்ஸ் நிறைய வருது காரணம் அவ்வளவுதான் இருக்கு இந்த படத்துல. ஆனா எஸ்ஜே சூர்யா டயலாக்ஸ் தான் இதுல வெயிட்டேஜ், எஸ்ஜே சூர்யாவோட டயலாக்ஸ் தான் நல்ல வெயிட்டேஜ். ரைமிங்கா இருக்கட்டும் சொன்னீங்கல்ல, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபைட்டிங் சீனும் புரியுது. அந்த அய்யனார் கோயில்ல ஒரு ஃபைட்டிங் சீன் வரும் பாத்தீங்களா, சங்கிலி போட்டு நாலு பக்கமும் சங்கிலி போட்டு மனசாட்சி இல்லப்பா என்ன இவரு கூட தெரியல என்ன நீங்க இதுல வந்து சொல்றது வைப் பண்ற மாதிரி மியூசிக் இருக்கும்,
மத்தபடி இது வந்து ஸ்பாட்டிஃபைல போட்டு கேக்குற அளவுக்கு எல்லாம் இருக்காது. அதுலயும் ஒரு பாட்டு வந்துச்சு, ரீது வர்மா வந்து ஒரு பாட்டுக்காக டான்ஸ் ஆட வைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு பாட்டு போட்ட மாதிரி. அதான் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்னியே, பாட்டு ஒரு சைடு போகுது இவங்க பாட்டு ஆடுறாங்க. எனக்கு வந்து அந்த பாட்டுலயே வந்து திடீர்னு என்ன அவன் இவன் விஷால் எல்லாம் வரா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆமா தலைவா நீ எங்க இங்க பேரல் மல்டிவர்ஸ் ஏன்னா அந்த கால் பண்ணும் போதே தெரிஞ்சது அப்படியே இங்க இருந்து யூனிய உலகத்தை விட்டு போது யூனிவர்ஸ் விட்டு போது அப்படியே மார்வல் பிலிம் வர மாதிரி அப்படியே கொலாஜ்லாம் ஆகுது. இது வந்து எல்சியு மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனோட யூனிவர்ஸ். அப்ப அங்க புதுசா தமன்னா வருவாங்க, எஸ்டிஆர் வருவாங்க, ஜிவி பிரகாஷ் கூட நாங்க உள்ள இறக்குவோம் படத்துல. நீ அடுத்த படத்துல இறக்குங்க இறக்குங்க, எப்படி ஆல்ரெடி போனவங்களை கூட்டினது மறுபடியும் சம்பவம் சேர்த்துக்க. எஸ்ஜே சூர்யாவோட காஸ்டியூம், சூர்யோட காஸ்டியூம் பக்கா ரெட்ரோ வைப், பக்கா ரெட்ரோ. எப்படி 80ஸ்ல இருக்கு, 75ல எப்படி இருப்போம், 95ல எப்படி இருப்போம், அந்த ரெட்ரோ வைப் வந்து பக்கவா காட்டினாங்க. ஸ்டார்டிங்ல எஸ்ஜே சூர்யா அவங்க கான்செப்ட் பாங்களா, கைய கட்டி நின்னுட்டு அப்படிண்ட அந்த விஷாலோட திங்கிங்ல. பட் அவர் வரும்போது டே அப்படின்னு சொல்லும் போது அந்த கன் ஷாட் சீன் ஒன்று வரும் ஹாஸ்பிட்டல்ல, அவரு கூட ஹாஸ்பிட்டல்ல போய் பத்துட்டு இருப்பாரு, பத்த விட கை வச்சு கெத்தா உட்காந்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த சீன்ல அதெல்லாம் வந்து செம்ம கிளாப்ஸ் தியேட்டர்ல. நயா நானே கத்துன தலைவா வந்துட்டியா. எஸ்ஜே சூர்யா என்ட்ரன்ஸ், காஸ்டியூம்ஸ், அவருக்கு வச்ச பேக்ரவுண்ட் ஸ்கோர், அவரோட ஃப்ரேம் எல்லாமே பக்கா. எஸ்ஜே சூர்யா படம் இது, விஷால் படம்னா இல்ல, எஸ்ஜே சூர்யா படம் இது. விஷால் வந்து ஏதோ சும்மா ஏதோ ரெட் கலர்ல ஓவர் கோட் போட்டு அப்படியே வந்து நினைச்ச மாதிரி அப்படியே மாசிரோ. மாயாஜாலங்கள் பார்த்தேனே, அவ்வளவு நேரம் உட்காந்துருந்தா திடீர்னு உடைய காலை தூக்கி எடுக்கிறாரு, கண் எடுக்கிறாரு சொல்றாரு. அப்புறம் அந்த லாஸ்ட் சீன் அந்த மறக்கவே முடியாது, அவரோட கன் மெட்டீரியல் திடீர்னு தூக்குவாரு. பார்த்துட்டு எல்லாம் ஓன்னு கத்துறாங்க ஒரு சைடு. மூணு மணி நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வரலாம். பொறுத்த வரைக்கும் இது ஓடிடி மெட்டீரியல் தான், ஸோ வந்து என்ஜாய் பண்ணலாம் படத்தை, வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்துட்டு தியேட்டர் போயிட்டு இப்போ எப்படி இருந்தாலும் கமிட்டடாக இருந்தால் ரெண்டு பேர், ஃபேமிலி மேனாக இருந்தால் நாலு பேர், அவ்வளோ பேருக்கு செலவு பண்ணி அது போயிட்டு, அதுவும் நம்ம இந்த பாப்கார்ன் கேட்கும், இந்த சைடு போனால் பாப்கார்ன் கேட்கும், அந்த சைடு போனால் ஜூஸ் கேட்கும். ஓடிடி தான் ஒருக்க பார்க்கலாம், ஓடிடியிலுமே ஒருக்க தான் பார்க்க முடியும். மூணு மணி நேரம் தியேட்டரில் உட்காந்துலாம் பார்க்குற அளவுக்கு எல்லாம் அவ்வளோவா கிடையாது. சும்மா பாட்டு சீன் எல்லாம் ஓட்டி விட்டு ஃபைட்டு ஓட்டி விட்டு வேணால் பார்க்கலாம். த்ரீ ஹார்ஸ் மூவியாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸில் அந்த மெயின் சீன்ஸ் மட்டும் பார்த்துட்டு, இது தியேட்டர் மெட்டீரியலும் இல்லை ஓடிடி மெட்டீரியலும் இல்லை. இப்போ வந்துட்டு ஏதாவது ஃபெஸ்டிவல் லீவ் வரும், அப்போ வந்துட்டு ஈவினிங் போடுவாங்க 6:30 எக்ஸ்க்ளூசிவ் மூவி அப்படின்னு போடுவாங்க, அதை பார்க்கலாம். இந்த தொலைக்காட்சிகளும் முதல் முறையாக முடி என்னது இதோ